Hi friends, welcome to Culture and Nature Cooking Channel. இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது மூணு வகையான பருப்பு போட்டு மூணு வகையான கீரை வச்சு ஒரு வித்தியாசமான கீரைக்கூட்டு இல்லைனா கீரை கடைசல்னு சொல்லலாம். இந்த மெத்தடில் எல்லா விதமான கீரையும் சேர்த்து கூட பண்ணலாம். ஆனால் குறிப்பாக ஒரு மூணு கீரையை தவிர, அதாவது புளிச்ச கீரை, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, இந்த மூணை தவிர வேறு எந்த வகையான கீரை வேணும்னாலும் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், நான் வந்து மூணு விதமான கீரையை நம்ம மினி தோட்டத்திலிருந்து எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டளவு இருக்கும். நீங்கள் இதே மெத்தட்லேயே அரைக்கீரை, சிறுகீரை, வெந்தயக்கீரை, பாலக்கீரை இது மாதிரி எல்லா கீரையும் சேர்த்து கூட செய்யலாம். கடலெண்ணெய் 25 ml, பாசிப்பருப்பு 50 g, பாசிப்பயிறு 50 g, தட்டப்பயிறு 50 g, வரமிளகா 4-5, சின்ன வெங்காயம் 100 g, உப்பு தேவையான அளவு, கடுகு, சீரகம் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன். தட்டப்பயிறு, பாசிப்பயிறு, பாசிப்பருப்பு இந்த மூணையும் 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். சின்ன வெங்காயத்தை நீள நீளமாக இது போல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அதை ரெண்டாக பிரித்து தனியாக வச்சுக்கலாம். அது எதுக்குன்னு சொல்கிறேன். வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க. குக்கரை அடுப்பில் வச்சு காஞ்சதும் பாதி அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்சதும் பாதி சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஏன்னா சீரகம் வரமிளகாய் கருகிடாமல் இருக்க வெங்காயத்தை போட்டால் ஒரு லெவலாக இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ இதில் சீரகத்தை ஆட் பண்ணிடலாம். கூடவே வரமிளகாயும் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஏன் வரமிளகாய் இந்த ஸ்டேஜில் போடுறோம்னா, முதல்ல வரமிளகாய் போட்டோம்னா அது வதங்கி கருகி போயிடும். அதனால் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா வரமிளகாய் போடணும். இந்த டிஷ்க்கு இப்படி பண்ணுறது தான் கரெக்டாக வரும். இப்போ வரமிளகாய் நல்ல ரோஸ்டட் ஸ்டேஜில் வந்துருச்சு. இதில் மஞ்சள் தூள், சாம்பார் தூள் இது ரெண்டும் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். அடுத்தது நாம் ஊற வச்ச பருப்புகளை போட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும். கீரையை நல்லா மிக்ஸ் பண்ண அது அப்படியே சுருங்கி கீழே போயிடும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ஒரு 2-3 minutes வேக விட்டுடலாம். லைட்டாக அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 minutes க்ளோஸ் பண்ணி வேக விட்டுடலாம்.
இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளவு கீரை இருந்தது, இப்போ இவ்வளவு ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே 50 ml தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ மறுபடியும் பருப்பு வேகிற அளவுக்கு, அதாவது ஒரு 100 ml 100 ml தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விடணும். ரெண்டு விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அடுத்து இதையே ஒரு மண் சட்டியில் போட்டு லேசாக கிடையணும். சும்மா லைட்டாக மசிச்சு விட்டாலே போதும், அந்த பயிர்களெல்லாம் நல்லா கிடைஞ்சா போதும். இப்போ தாளிச்சு கொட்டிடலாம். அதுக்கு மீதி உள்ள கடலெண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதும் மீதி இருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கினா போதும். ஒரு நிமிஷம் வதக்கிட்டா போதும், அவ்வளோதான். இதை அப்படியே கீரையில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் கழித்து சூடான சாதத்தோட சர்வ் பண்ணினா சூப்பராக இருக்கும். அந்த மணமும் ருசியும் ஃபுல்லாக காலியாயிடும். இது பார்த்தீங்கன்னா 3 விதமான பருப்பு ப்ளஸ் 3 விதமான கீரையை போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து. வாரத்தில் அட்லீஸ்ட் 1 முறையாவது கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கு நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷன். சூடான சாதத்தோட மதியானம் சாப்பிட்லாம். ஆனால் நைட்டு மட்டும் இந்த கீரையை அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி கார குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா செமையாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கல்ச்சர் அண்ட் நேச்சர் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.